வணக்கம் மீடியா கிரிக்கன் சேனல் நேயர்களே. நாம சின்ன குழந்தைகளா இருக்கும்போது நம்மளோட காலங்கள்லாம் ஓடுனதே சில பல கார்ட்டூன்களால தான். இந்த மாதிரியான கார்ட்டூன்கள் வர்ற சூப்பர் ஹீரோ சூப்பர் வில்லன்ஸ் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே என்னன்னா அட்ராக்ட் ஆயிருப்போம். அவங்கள மாதிரி நம்மளும் ஆகலாமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். இப்போ என்னன்னா ஸ்பைடர் மேனை பார்த்துட்டு நம்மளும் என்னன்னா எட்டுக்கால் பூச்சியை நம்ம உடம்புல விட்டு கடிக்க விட்டு நம்மளும் என்னன்னா ஸ்பைடர் மேனா மாறுவோமா அப்படி மாதிரி நிறைய ட்ரை பண்ணி பார்த்து ஏமாற்றங்களும் அடைஞ்சிருப்போம். இருந்தாலும் என்னன்னா இந்த மாதிரியான சூப்பர் ஹீரோஸ் தான் நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் என்னன்னா ரொம்பவே ஒரு நல்லதா அமைச்சு தந்திருக்கு. இப்போ என்னன்னா இந்த மாதிரியான சூப்பர் ஹீரோஸ் அதாவது என்னன்னா மார்வல் டிசி அப்புறம் என்னன்னா பல விதமான கார்ட்டூன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்து டாப் 10 பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோஸ் யாரு அதைத்தான் நாம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். பத்தாவது இடத்துல இருக்கிற ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோ யாருன்னா ஹல்க். சின்ன குழந்தையா இருக்கும்போது என்னன்னா காமா ரேடியேஷன் பட்டு பல விதமான மியூட்டன் மாற்றங்கள் செல்லுல ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஹல்க் அப்படிங்கிற ஒரு ராட்சத கேரக்டர் என்னன்னா டாக்டர் பேனர் மாறிவாரு. இவர் என்னன்னா கோவப்படும் போது ஹல்கா மாறுவாரு. எவ்வளவு எவ்வளவு கோவப்படுறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்னன்னா அவரோட சக்தி வந்து பெருகிக்கிட்டே இருக்கும். ஹல்க்குக்கு வந்து சாவே கிடையாது. எந்த ஒரு வெப்பனாலையுமே என்னன்னா அவரோட தோலை தொலைக்க முடியாது. மீறி தொலைச்சாலும் அதோட ஆடுற தன்மை என்னன்னா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா இவருக்கு வந்து சூப்பர் ஸ்ட்ரென்த்து இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ நம்ம மூவிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹல்க் என்னன்னா கொஞ்சம் வீக்கா தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா கேப்டன் அமெரிக்கா வருவார் லைட்டா ஹல்கோட காலை தட்டிட்டு போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா என்னன்னா காமிக்ஸ்ல ஹல்க் ரொம்ப ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஆளு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல அதாவது ரொம்ப ஒரு கோவ உச்சத்துல இருப்பாரு ஒரு காமிக் புக்ல. அப்படி இருக்கும்போது என்னன்னா ஓங்கி தட்டுவாரு. அப்ப என்ன ஆகுனா சோலார் சிஸ்டமே என்னன்னா வெடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த அளவுக்கு என்னன்னா ஒரு மிகப்பெரிய பவர் என்னன்னா அதிகப்படியான கோவத்துல ஹல்க் பெறுவாரு. ஒன்பதாவது இடத்துல இருக்கிற சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோ சசாம். சசாம் வந்து எப்படிப்பட்ட கேரக்டர்னா ஒரு சின்ன பையன் தான். ஒரு மந்திரவாதி தான் வந்து உலகத்தை காப்பாற்றுற ஒரு பொறுப்புல இருந்து என்னன்னா வயசான பிறகு விடுபடுறோம் நான் தான் வந்து சாக போறேன் அப்படிங்கிறனால தன்னோட பொறுப்பை ஒரு தூய்மையான மன உள்ளவன்ட்டு ஒப்படைக்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மன உள்ள ஒரு பையனை தேடி அவரோட பவர் எல்லாம் என்னன்னா கொடுத்துருவாரு. அப்படி பவர் எல்லாம் கொடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பர் ஹீரோ தான் சசாம். சசாம்க்கு வந்து என்ன மாதிரியான சக்தியெல்லாம் உண்டு அப்படின்னா சாலமோனோட நாலேஜ் அதாவது என்னன்னா புராணங்கள்ல என்னன்னா நம்ம பைபிள்ல வந்து சாலமோன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து என்னன்னா படிச்சிருப்போம். அந்த ராஜாக்கு வந்து மிகப்பெரிய அறிவு உண்டு. அவரோட நாலேஜ் கிரேக்க புராண கடவுள் ஜியூஸோட சக்தி அக்கிலியஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க புராண கேரக்டரோட தைரியம் ஹெர்மிஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க கடவுளோட வேகம் எல்லாமே என்னன்னா ஒரு விதமான கடவுளோட சக்திகள் தான் சொல்லணும். இவ்வளவு சக்திகளும் கிடைச்ச ஒரு சக்தி வாய்ந்த வீரன் தான் இந்த சசாம் அப்படிங்கிற கேரக்டர். மின்னலை ஏற்படுத்தக்கூடிய சக்தி கூட என்னன்னா சசாமுக்கு உண்டு. பறக்கிறது அதிகப்படியான பலம் பிறனா வேகம் இந்த மாதிரியான எல்லா சக்திகளுமே சசாமுக்கு உண்டு. எட்டாவது சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோ தோர். ஆக்சுவலா தோர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து நார்ஸ் மைத்தாலஜி அதாவது நார்ஸ் மக்களோட புராணங்கள்ல இருந்து தோர் அப்படிங்கிற ஒரு கடவுள்கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட கேரக்டர் தான் இந்த காமிக் தோர் அப்படிங்கிற கேரக்டர். இந்த காமிக்லயுமே தோர் வந்து கடவுளா தான் போர்ட்ரே பண்ணப்படுவாரு. தோருக்கு வந்து மின்னலை கட்டுப்படுத்துற சக்தி ஏன் அப்படின்னா தோர் வந்து வானம் மின்னல் இடி இது எல்லாத்துக்குமே என்னன்னா தோர் தான் கடவுள். மின்னலை கட்டுப்படுத்துற சக்தி என்னன்னா தன்னோட சுத்தியல் மூலமா சுத்தியில எங்கனாலும் மூவ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி. அது மூலமா இவரால் பறக்க முடியும். மின்னல் வேகத்துல இவரால் போக முடியும். நினைச்ச இடத்துக்கு என்னன்னா இவரால் டெலிபோர்ட் ஆக முடியும். அதுக்கப்புறம் என்னன்னா தோருக்கு வந்து சாவே கிடையாது. இவரோட உடம்பே என்னன்னா துளைக்க முடியாது. தோருக்கு வந்து ஒரு சாவே கிடையாது. இவர் என்னன்னா இளமையாவே இருந்து ரொம்ப காலமா வாழ்ந்துகிட்டே இருப்பாரு. இப்போ என்னன்னா இந்த இன்ஃபினிட்டி வார்ல நம்ம என்கேம்ல பாத்துருப்போம் அதாவது அவெஞ்சர்ஸ் என்கேம்ல தோர் வந்து என்னன்னா குண்டான மாதிரி வீக்கான மாதிரி சுத்தியில எல்லாம் தூக்க முடியாத மாதிரி இந்த மாதிரி எல்லாம் என்னன்னா தோர் வந்து என்னன்னா காமிக்கல இருக்க மாட்டாரு. இது வந்து படத்துக்காக படத்தோட ருசிகரத்தை கூட்டணும் அப்படிங்கறதுக்காக என்னன்னா காமிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா தேனஸ் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆளை காமிச்சாதான் எப்படி ஹீரோஸ் வந்து தேனஸ் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு நம்ம என்னன்னா ஒரு ஆர்வமா பார்ப்போம் அப்படிங்கறதுக்காக தோரோட பவரா என்னன்னா சினிமாவில கொஞ்சம் குறைச்சு காமிச்சிருக்காங்க. ஆனா தோர் வந்து என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல உள்ள பவர் உள்ள ஒரு ஆள். அது மட்டும் இல்லாம தோரோட சுத்தியல் உடஞ்ச பிறகு அவர் உடம்புல அந்த மின்னல் சக்தி எல்லாமே வந்து சோலார் சிஸ்டத்தையே என்னன்னா ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்கத்தில் ஏற்படுத்துற ஆற்றல் மிக்கவரா தோர் என்னன்னா மாறிடுவாரு. ஆக்சுவலா காமிக்க பொறுத்த அளவுல தோர் வந்து அவெஞ்சர்ஸ்லயே ஒரு மிக மிக பெரிய ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். ஏழாவது இடத்துல இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோ கேப்டன் மார்வல்.
கேப்டன் மார்வலோட பவர் என்னன்னா கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு எனர்ஜி தான். அதாவது என்ன காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லலாம். என்னன்னா அந்த எனர்ஜி மூலமா என்னன்னா ஷூட் பண்ண முடியும், வேகமா இவங்களால என்னன்னா பறக்க முடியும், வேகமா ஓட முடியும், அதிகப்படியான ஸ்ட்ரென்த் வந்து இவங்களுக்கு இருக்கும். எவ்வளோ ஒரு வெயிட்னாலும் இவங்களால தூக்க முடியும். இவங்க உடம்புல அந்த காஸ்மிக் எனர்ஜி இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய படைகள் வந்தாலும் சரி தனி ஒரு ஆளா இருந்து வேகமா மூவ் பண்ணி எல்லாத்தையுமே என்னன்னா தோக்க முடியும். ஷூட்டிங் பவர் இருக்கு, வேகமா போற பவர் இருக்கு, லைட்டை விட ஒரு ஸ்பீடான ஆள். ஆறாவது பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோ மார்ஷியன் த மேன்ஹண்டர். இவர் வந்து ஒரு டிசி காமிக்ஸோட சூப்பர் ஹீரோ, ஒரு ஏலியன். இவருக்கு என்ன மாதிரியான பலம் உண்டுன்னா இவர் வந்து என்னன்னா எந்த பொருள்னாலும் ஊடுருவி போவார். எப்படின்னா ஒரு செவ்வறு இருக்குன்னா அந்த செவ்வரை வந்து என்னன்னா ஊடுருவி அந்த பக்கம் போயிடுவார். அதுக்கப்புறம்னா டெலிபோர்ட் இவரால் பண்ண முடியும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்னன்னா இவரால் டெலிபோர்ட் ஆக முடியும். இப்போ நான் அங்கிருந்து என்னன்னா சென்னைக்கு போகணும் அப்படின்னு வந்து அவர் நினைச்சாருன்னா சென்னைக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் என்னன்னா பறக்க முடியும், இவரால் உருவம் மாற முடியும், எந்த உருவத்துக்குனாலும் இவரால் மாற முடியும், வேகமாக போக முடியும், அதிகப்படியான வேகம், வேகமாக ஓடுறது, வேகமாக பறக்கிறது, இந்த மாதிரியான பவர்ஸ் உண்டு. இவருக்கும் வந்து என்னன்னா இந்த மாலிகல்ஸை கண்ட்ரோல் பண்ணுற பவர் வந்து உண்டு. எப்படின்னா சொன்ன மாதிரி தான் ஒரு துப்பாக்கியை வந்து என்னன்னா பூவாக மாற்ற முடியும், பூவை வந்து துப்பாக்கியாகவும் மாற்ற முடியும். இந்த மாதிரியான ஆற்றல் எல்லாமே மார்ஷல் த மேன்ஹண்டர்ட்ட உண்டு. மற்ற பொருளை இவரால் அசைக்க முடியும், அதாவது என்ன தொடாமே அசைக்க முடியும். இப்போ இங்கேருந்து நான் வந்து அந்த தூரத்தில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வீடு வந்து பறக்க வைக்க போகிறேன் அப்படின்னா அவர் மனசால் நினைச்சாலே போதும் அந்த வீடு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மேலே பறக்க ஆரம்பிச்சு. இந்த மாதிரியான எல்லா ஆற்றலுமே என்னன்னா மார்ஷல் த மேன்ஹண்டர்ட்ட உண்டு. இன்னொரு மார்ஷல் த மேன்ஹண்டரோட பவர் என்னன்னா இவர் நினைச்சா எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு உருவத்தையும் எடுக்க முடியும், எவ்வளோ சின்ன உருவத்தினாலும் எடுக்க முடியும். இவரை வந்து யாராலும் என்னென்னா கொல்ல முடியாது. அதாவது ஏன் கொல்ல முடியாது அப்படின்னா நார்மலான உருவத்தோடு இருந்தாருன்னா கொல்ல முடியும். ஆனால் இவர் வந்து அந்த ஊடுற தன்மையுள்ள உருவமாக மாறிட்டார்னா ஒரு ஆன்மா மாதிரி தானே. அப்படிங்கும்போது என்ன எந்த ஒரு வெப்பனாலையுமே இவரை தாக்க முடியாது, இவர் தொடவே முடியாது. அப்படி ஒரு ஊடுற தன்மையுள்ள ஒரு ஆளாக மாறிடுவார். அப்படி இருக்கும்போது என்ன இவரை கொல்ல முடியாது. அஞ்சாவது இடத்துல இருக்கிற ரொம்பவே ஒரு சக்தியான சூப்பர் ஹீரோ யாருன்னா சென்ட்ரி. சென்ட்ரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர் மனசு என்னன்னா கெட்டதாகவும் மாறும். ஆனால் காமிக்கில் பார்த்தோம்னா ஆக்சுவலாக என்ன நம்ம சினிமாவில் சென்ட்ரி நம்ம இன்னும் பார்க்கல. காமிக்கில் பார்த்தோம்னா சென்ட்ரிக்கு வந்து எக்கச்சக்கமான பலங்கள் உண்டு. சொல்லப்போனால் ஒரு அப்கிரேட் பண்ண சூப்பர்மேன் மாதிரி தான். எப்படின்னா வேகமாக பறக்கக்கூடியது, வேகமாக மூவ் பண்ணக்கூடியது, மிகப்பெரிய பலம், ஸ்ட்ரென்த்து, இந்த மாதிரின எல்லா ஆற்றலுமே சூப்பர்மேனுக்கு என்னெல்லாம் உண்டு அது எல்லாமே சென்ட்ரிக்கிட்டையும் உண்டு. அதே நேரத்தில் சென்ட்ரிகிட்ட எக்ஸ்ட்ராவாக என்ன மாதிரியான ஆற்றல்லாம் இருக்கும்னா 1000 வெடிக்கிற சூரியனோட பலம் என்னன்னா அந்த ஆற்றல் என்னன்னா சென்ட்ரிக்கிட்ட இருக்கு. சென்ட்ரி நினைச்சா என்னன்னா இந்த சோலார் சிஸ்டத்தையே சரி பல யூனிவர்ஸையும் சரி தாக்க முடியும், என்னன்னா அழிக்க முடியும். அதுக்கப்புறம்னா சென்ட்ரிட்ட 100 பலம் என்னன்னா சென்ட்ரிக்கு சாவே கிடையாது. சாவே கிடையாதுன்னா ஆக்சுவலாக அவரை கொல்ல முடியாது அப்படின்னு சென்ட்ரியை கொல்லலாம். ஆனால் கொன்னா சென்ட்ரியால் திரும்ப உயிரோட வர முடியும். அதுக்கப்புறம்னா சென்ட்ரி நினைச்சா யாரனாலும் இறந்தவங்களை திரும்ப உயிரோட கொண்டு வர முடியும். சென்ட்ரியால் என்னன்னா மற்ற பொருட்கள் உள்ள மாலிகுல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு கல் இருந்ததுன்னா அந்த கல்லை மாற்றி தங்கமாகவும் மாற்ற முடியும், அந்த தங்கத்தை என்னன்னா ஒரு சாப்பாடாகவும் மாற்ற முடியும், ஒரு பீரங்கிய பூக்குடையாகவும் மாற்ற முடியும், ஒரு பூக்குடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான பீரங்கியாகவும் மாற்ற முடியும். இந்த மாதிரியான சக்திகள் எல்லாமே சென்ட்ரிக்கிட்ட உண்டு. சாதாரணமான ஒரு மனிதனோட செல்லை கூட என்னன்னா கண்ட்ரோல் பண்ணி அதை அப்படியே அந்த மனிதனையே என்னன்னா வேற ஒரு பொருளாக மாற்ற முடியும். இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஆள் தான் இந்த சென்ட்ரி அப்படிங்கிற கேரக்டர். நாலாவது இடத்துல இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து என்னன்னா ஒரு மந்திரவாதி, பல விதமான மந்திரங்கள் தந்திரங்கள் வந்து என்ன அவருக்கு என்ன தெரியும். இவருக்கு யூனிவர்ஸை பற்றின ஒரு விழிப்பான எனர்ஜி உண்டு. எப்படின்னா யூனிவர்ஸில் உள்ள அதாவது யூனிவர்ஸ் எப்படி இயங்குது, அதுக்கு என்னென்ன எனர்ஜிலாம் தேவைப்படுது, இந்த மாதிரியான யூனிவர்ஸை பற்றின நிறைய நாலேஜ் என்னன்னா இவருக்கு வந்து என்னன்னா நல்லாவே தெரியும். இவர் நினைச்சா டைமை முன்னாடி கொண்டு போகிறது, டைமை பின்னாடி கொண்டு போகிறது. இப்போ என்ன ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். மற்ற சூப்பர் ஹீரோஸ் யாராவது இவங்ககிட்ட சண்டை போட வந்தாங்கன்னா ஈஸியாக என்னன்னா அவங்க உடம்பு ஒரு சின்ன தட்டி தட்டி அவங்க உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா என்னன்னா அவங்க உடம்பு விட்டு பிரிச்சிடலாம் இவரால். இன்னும் பல விதமான மேஜிக் என்னன்னா டெலிபோர்டேஷன் பண்ணுறது. வேற ஏதாவது சூப்பர் ஹீரோ வந்து இவங்களை தாக்க வராங்கன்னா ஒரு மந்திரம் மூலமாக என்னன்னா ஒரு சில விஷயங்களை உருவாக்கும் போது என்னன்னா அதுக்கு அவங்க மாட்டிக்கிட்டு இங்கேருந்து அவங்க வேற ஒரு கிரகத்துக்கே போயிடுவாங்க. அந்த மாதிரியான டெலிபோர்ட் பண்ணக்கூடிய பவர், இன்னும் பறக்கக்கூடிய பவர். சினிமாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட பவர் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் காமிக்ஸில் பார்த்தோம்னா அவர் வெவ்வேறு டைமென்ஷனுக்குள்ளே போவார். ஆவிகளோட லோகத்துக்கு போவார், கனவு லோகத்துக்குள்ளே போவார், மற்றவங்களையும் நினச்சா கூட்டிகிட்டு போவார், யாரை எங்கேருந்து இங்கே கூட்டு வரலாம் கூட்டு வந்துடுவார். இந்த மாதிரியான பல விஷயங்கள் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பற்றி நம்மளுக்கு என்னென்னா தெரியாத விஷயங்கள் நிறையா காமிக்ஸில் இருக்குது. தேட தேட வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இன்னும் நம்மளுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட முழு பொட்டன்ஷியல் என்ன, அவரோட முழு பவர் என்னன்னு தெரியாதுன்னு தான் சொல்லலாம்.
மூணாவது இடத்துல இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோ டார்க் ஃபீனிக்ஸ். இவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க, ஆனா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் மேலன்னா இவங்க மனசுல என்னன்னா இந்த ஈவிலான எண்ணங்கள்லாம் தோண்டி கெட்டவங்களா மாறிடுவாங்க. இந்த டார்க் ஃபீனிக்ஸ் வந்து எந்த மாதிரியான பவர்னா, இந்த யூனிவர்ஸ் வந்து உருவாகிறதுக்கு, இயங்குறதுக்கு, அழியறதுக்கு இது எல்லாத்துக்குமே தேவையான ஒரு எனர்ஜி உண்டு. அந்த எனர்ஜி தான் இவங்க உடம்புல இருந்து டார்க் ஃபீனிக்ஸா இயங்கிட்டு இருக்கு. இவங்க நினைச்சா எந்த ஒரு பொருளினாலுமே என்னன்னா தொடாமே அசைக்க முடியும், இவங்களால பறக்க முடியும், வேகமா மூவ் பண்ண முடியும். இவங்களா மாலிகுல்ஸ கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு இரும்பு வந்து என்னன்னா தங்கமா மாத்த முடியும், தங்கத்தை வந்து பித்தளையா மாத்த முடியும். இந்த மாதிரியான எல்லா விதமான ஆற்றலுமே என்னன்னா டார்க் ஃபீனிக்ஸுக்கு உண்டு. அதுக்கப்புறம் எந்த ஒரு பொருளையுமே, எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பொருளையுமே என்னன்னா இவங்களால ஈஸியா உருக்குலைச்சிட முடியும் இந்த மாலிகுல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு சக்தினால. அதுக்கப்புறம் இவங்களால எனர்ஜி பிளாஸ்ட், அதாவது என்னன்னா ஷூட் பண்ண முடியும். எப்படி ஷூட் பண்ண முடியும்னா இவங்க உடம்புல உள்ள அந்த எனர்ஜினாலதான், டார்க் ஃபீனிக்ஸ் போர்ஸ் அப்படிங்கிற எனர்ஜினால. இவங்களை யாராவது கொண்டுட்டாங்கன்னா இவங்களால திரும்பியும் உயிரோடையும் வர முடியும். எத்தனை வாட்டி இறந்தாலுமே இவங்க திரும்ப திரும்ப உயிரோட வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இவங்களை நினைச்சாலும் என்னன்னா யூனிவர்ஸே என்னன்னா அழிக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னா இவங்களால ஒரு ஆளை வசியம் பண்ண முடியும். யாராவது மிகப்பெரிய எதிரி வாராம்னா இவங்களோட அந்த சைக்கி பவர்ஸ்னால அவங்க மூளையை இவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்து இவங்க பேச்சுக்கிற மாதிரி என்னன்னா ஈஸியா இயங்க வைக்க முடியும். இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த சைக்கிக் பவர் உள்ளவங்க டார்க் ஃபீனிக்ஸ் தான். இவங்களால மத்தவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கூட ஈஸியா புரிஞ்சுக்கிட முடியும். தான் மனசுல தான் என்ன நினைக்கிறோம், நான் வந்து எப்படி இவங்க இயங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கறதையும் மத்தவங்க மனசுல திணிக்க வச்சு அந்த மாதிரி அவங்களை இயக்க வைக்க முடியும். இந்த மாதிரியான பல விதமான ஆற்றல்கள் என்னன்னா டார்க் ஃபீனிக்ஸ் கிட்ட உண்டு. ரெண்டாவது இடத்துல இருக்கிற ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோ சூப்பர்மேன் பிரைம். எல்லாருமே சூப்பர்மேன் கேள்விப்பட்டிருப்போம், அது என்னடா சூப்பர்மேன் பிரைம். முன்னாடிலாம் இந்த டிசி காமிக்ஸ், மார்வல் காமிக்ஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு காமிக்ஸுமே என்னன்னா நிறைய போட்டிகள் உண்டு. அது வந்து கார்ட்டூன்ஸா வர்றதுக்கு முன்னாடி என்னன்னா புத்தகங்களா தான் எழுதி எழுதி என்னன்னா வெளியிட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னா அமெரிக்கால ரெண்டுமே பாத்தீங்கன்னா பல போட்டிகள் வந்து உண்டு. ஏன்னா இந்த டிசி காமிக்ஸ்ல உள்ள சூப்பர் ஹீரோஸ் என்னன்னா ரொம்பவே என்னன்னா பவர்ஃபுல்லானவங்க இருப்பாங்க. அதுல மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஆள் யாருன்னா சூப்பர்மேன் தான். இந்த சூப்பர்மேன மிஞ்சின ஒரு பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறது மார்வல் காமிக்ஸ்லயோ இல்ல உலகத்துல வேற எந்த ஒரு சூப்பர் ஹீரோஸுமே இல்லாம இருந்தது. அப்போ சூப்பர்மேன் கூட ஒரு போட்டி போடணும், சூப்பர்மேனோட ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே என்னன்னா பல பேர் என்ன பல விதமான சூப்பர் ஹீரோஸுமே உருவாக்குறாங்க. அப்படி போட்டிக்குனே உருவாக்கப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் தான் இந்த கேப்டன் மார்வல், சென்ட்ரி, சசாம். இந்த மாதிரியான எல்லா கேரக்டர்ஸுமே என்னன்னா சூப்பர்மேனோட ஒரு பவர்ஃபுல்லான ஆளை எப்படியாவது உருவாக்கிட கூடாதா, உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்ட கேரக்டர்ஸ் தான் இது எல்லாமே. சரி சூப்பர்மேனோட பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் இவங்க உருவாக்குறாங்க, அப்போ நம்மளும் சும்மா இருப்போமா அப்படின்னு சொல்லி டிசி காமிக்ஸும் சூப்பர்மேன் அப்கிரேட் பண்றாங்க. ஒவ்வொரு வாட்டி அப்கிரேட் பண்ணிட்டே தான் வராங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய அளவுல யாரையுமே மிஞ்ச முடியாத ஒரு ஆற்றல் மிக்கவரா சூப்பர்மேன் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு காமிக்ஸ் எழுதுறாங்க. அந்த காமிக்ஸ்ல வந்து எப்படின்னா இயற்கையாவே சூப்பர்மேனுக்கு ஒரு ஆற்றல் உண்டு. என்னன்னா அவரோட சொந்த கிரகத்தை விட இந்த பூமியில அவர் வாழும் போது என்னன்னா அவருக்கு வந்து என்னன்னா அந்த சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருகிட்டே இருக்கும். எப்படின்னா உடம்பு வந்து என்னன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உடம்பா அவர் பறக்கக்கூடியது. இப்ப என்னன்னா கண்ணில இருந்து அந்த ஹீட் பிளாஸ்ட் விடுறது, வாயில இருந்து ஐஸ் குழி தூடுறது, இப்போ என்னன்னா யாரோ ஒருத்தர் பல மைல் தூரத்துல இருந்து எங்கேயோ பேசினாலும் அவர் என்ன பேசுறாருன்னு கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி எல்லா பவர்ஸுமே சூப்பர்மேன் இருக்கு, இன்னும் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு டிசி கேம்ஸ் வந்து யோசிக்கும். அப்ப என்ன பண்றாங்கன்னா சூப்பர்மேன் வந்து என்னன்னா இவ்வளவு நாள் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் இருந்ததால சூப்பர்மேன் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளா பூமியில ஆயிருக்காரு. அப்ப இன்னும் பல ஆண்டு காலமா பூமியில அவர் இருந்தாருன்னா எவ்வளவு சுத்தம் வாய்ந்தாலும் மாறுவாரு அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. சூப்பர்மேனுக்கு வந்து என்னன்னா இந்த சூரியன் கிட்ட இருந்து நட்சத்திரங்க கிட்ட இருந்தெல்லாம் சக்தி வாங்குற ஒரு ஆற்றல் உண்டு. நேரா போய் சூரியன் கிட்ட உள்ள போயிட்டாருன்னா சூரியன் வந்து அவருக்கு ஆற்றல் தரும், அது மூலமா இன்னொரு பவர்ஃபுல்லான அவர் ஆளா மாறுவாரு. வேற ஒரு நட்சத்திரங்களுக்கு கூட ஈஸியா போய் வரணும் சக்தி வாங்கி இன்னொரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா மாற முடியும். இப்படி அவர் என்ன பண்ணிருக்காருன்னா சூப்பர்மேனு அவருக்கு சாவே கிடையாது, என்றுமே இளமையானவர் அப்படிங்கறனால 15,000 ஆண்டு காலம் சூப்பர்மேன் வாழ்ந்திருக்காரு. அப்படி 15,000 ஆண்டு காலம் வாழ்ந்ததால மஞ்ச கலர்ல உள்ள ஒரு சூப்பர்மேனா மாறாரு. அந்த சூப்பர்மேன் தான் சூப்பர்மேன் பிரைம். இந்த சூப்பர்மேன் பிரைமுக்கு எப்படிப்பட்ட ஆற்றல் உண்டுன்னா இப்ப நான் சொன்ன அந்த சூப்பர்மேனுக்கு இருக்கிற எல்லா ஆற்றலுமே ரொம்பவே அதிகப்படியா உண்டு, பல மடங்கா உண்டு. எப்படின்னா முதல்ல வந்து சூப்பர்மேனுக்கு வந்து என்னன்னா லைட்டை விட வேகமா போற பவர் உண்டு. இப்போ அது பல மடங்கு ஆனதால என்ன மாதிரியான பவர் உண்டுன்னா ஒரு பிளாக் ஹோல் வந்து இயங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோமா, இல்ல ஸ்டார் வந்து வெடிக்குன்னு வச்சுக்கிடுவோம். இந்த ரெண்டு இயக்கம் நடந்துட்டு இருக்குன்னா லைட்டே என்னன்னா அது கிராவிட்டியில உள்ள பிடிச்சி இழுத்து விடுமா. அந்த அளவுக்கு என்னன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளாஸ்டா ஸ்டார் வெடிக்கும் போது இருக்கும். பிளாக் ஹோல் வந்து என்னன்னா அது கிட்ட போகும்போது லைட்டே இழுத்து விடும். அந்த அளவுக்கு ஒரு கிராவிடேஷன் புல் உள்ளதுதான் இது. இந்த பிளாக் ஹோலுக்குள்ளேயே இல்ல ஸ்டார் வெடிக்கும் போதுக்குள்ளேயே இந்த சூப்பர்மேன் போனாருனால என்னன்னா லைட்டோட 1,000 மடங்கு வேகமா இவரால் என்னன்னா வெளியில வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். ஒரு ஸ்டார் வந்து வெடிக்கும் போதும் சரி,
ஒரு பிளாக் ஹோல வந்து இயங்கிட்டு இருக்கும் போதும் சரி இவருக்கு வந்து எதுவுமே ஆகலன்னா அப்ப எந்த அளவுக்கு என்னன்னா இவரோட உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கும் பாத்துக்கங்க. ஏன் அப்படின்னா பிளாக் ஹோல் இயங்கிட்டு இருக்குன்னா அதுக்கிட்ட ஒரு கிரகமோ இல்ல ஸ்டாரோ போச்சுன்னா அப்படியே பிளாக் ஹோல்னா உள்ள இழுத்துக்கணும். ஒரு ஸ்டார் வெடிக்குதுன்னா ஒரு சோலார் சிஸ்டமே அழிஞ்சு போயிடும். அப்போ அதெல்லாம் தாங்குற ஒரு ஆற்றல் இருக்குன்னா அப்ப இவரோட உடம்பு வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானதா இருக்கும். அதுக்குள்ள இன்னொரு ஆற்றல் என்னன்னா இவர் நினைச்சா ஒரு யூனிவர்ஸ் அப்படியே அழிக்க முடியும், அழிச்சிட்டு அதே யூனிவர்ஸ திரும்பி கிரியேட் பண்ண முடியும். இப்படி ஒரு சக்தி கிடைச்சதால அவர் என்ன செய்வார்னா தன்னோட அழிஞ்ச கிரகமான கிரிப்டான திரும்பி என்னன்னா முழுமையா என்னன்னா கொண்டு வந்துருவாரு. கொண்டு வந்து அவரோட சொந்தக்காரங்க அம்மா அப்பா எல்லாத்தையுமே உயிரோட கொண்டு வந்துருவாரு. இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரா பல்லாயிரம் யூனிவர்ஸையே கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா இந்த சூப்பர்மேன் பிரைம் என்னன்னா அப்கிரேட் ஆகியிருக்காரு. ஒன்னாவது இடத்துல இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோ யாருன்னு நீங்களாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாவே இருப்பீங்க. அது வேற யாருமே இல்ல, டிராகன் பால்ஸி அப்படிங்கிற ஒரு சீரியஸ்ல வர்ற கோகு தான். இந்த கோகுக்கு வந்து என்னன்னா ஆரம்ப காலத்துல இருந்தேன்னா பலவிதமான அப்கிரேடு என்னன்னா வந்துகிட்டே தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த டிசி காமிக்ஸ்ல உள்ள சூப்பர்மேன் அதாவது அமெரிக்கன் கம்பெனிக்கும் ஜப்பான் கம்பெனி இந்த டிராகன் பால்ஸியை வெளியிடுற ஜப்பான் கம்பெனிக்கும் என்னன்னா அடிக்கடி போட்டி நடக்கும். நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு சொல்லி அவங்க என்னன்னா ஒருத்தர் போட்டி போட்டு அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. கோகு என்னன்னா ரொம்ப அப்கிரேட் ஆயிருந்தாரு. இவங்க என்னன்னா சூப்பர்மேன் பிரைம் லெவலுக்கு வரும்போது என்னன்னா கோகுக்கு வந்து ஒரு அப்கிரேட் கிடைக்கும். அது என்னன்னா அல்ட்ரா இன்ஸ்டிங்க் அப்படிங்கிற ஒரு அப்கிரேட் தான். அது என்ன அல்ட்ரா இன்ஸ்டிங்க் பவர் அப்படின்னா கோகு வந்து என்னன்னா முதல்ல நார்மலான ஒரு சைன் வீரன் அப்படின்னு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்னன்னா சூப்பர் சைன் அப்படிங்கிற ஒரு பவர் பெறுவாரு. ரெண்டாவது சூப்பர் சைன் டூ, மூணாவது சூப்பர் சைன் த்ரீ, அதுக்கப்புறம் என்ன சூப்பர் சைன் ப்ளூ இப்படி மாறி அல்ட்ரா இன்ஸ்டிங் அப்படிங்கிற ஒரு பவர் என்னன்னா கடைசியா ஜிரன் அப்படிங்கிற ஒரு வில்லன் கிட்ட சண்டை போடுவது என்னன்னா பெறுவாரு. அந்த அல்ட்ரா இன்ஸ்டிங் அப்படிங்கிற பவர் என்னன்னா கடவுள்கிட்ட மட்டும்தான் உண்டு. எந்த விதமான சூழ்நிலைக்குமே எந்த விதமான ஒரு எதிரிக்குமே என்னன்னா எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு யுக்தி என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா கோகோட மைண்டுக்கு வந்துடும். உதரமான இப்போ டாக்டர் ஸ்டேஞ்ச் வந்து கோகோவால பிழைக்கவே முடியாத ஒரு இடத்துக்கு என்னன்னா டெலிபோர்ட் பண்ணி அனுப்பிட்டாருன்னா அந்த இடத்துக்கு போனவனே அந்த இடத்தோட எல்லா டீட்டெயிலுமே கோகோட மைண்டுக்கு வரும். இந்த இடத்துல இருந்து இப்படிதான் தப்பிக்கணும், இந்த இடத்துல இருந்து இப்படி அழிக்கலாம் அப்படி மாதிரி எல்லா விஷயமே கோகுக்கு ஈஸியா வந்துடும். அதே மாதிரி சூப்பர்மேன் எதிரில் சண்டை போட வராரு அப்படின்னு சொல்லி கோகோ அடிக்க வராருன்னா சூப்பர்மேன் வந்து எந்த இடத்துல அடிக்க வராரு அப்படிங்கறத முன்னாடியே உள்ளுணர்வு மூலமா கோகோவால என்னன்னா சென்ஸ் பண்ண முடியும். இப்படிதான் அடிக்க வராரு அப்படிங்கறத கோகோவால சென்ஸ் பண்ண முடியும். கோகோ வந்து சூப்பர்மேனை பார்த்த உடனே சூப்பர்மேனை அழிக்கிறதுக்கு வந்து என்னன்னா கிரிப்டோனைட் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதும் கோகோவாலுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிடும். யாருக்குமே கோகோட பவர் எல்லாத்தையுமே என்னன்னா நீங்க பாத்துருப்பீங்க, காமேகாமே அந்த பவர் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சீ பவர் அப்படிங்கிற ஒரு ஆன்மா பவர்னால அவர் யூஸ் பண்றது எனர்ஜி பிளாஸ்ட் எல்லாமே அந்த சீ பவர் மூலமா தான். இந்த சீ பவரோட ஹையர் லெவல் அதாவது மொத்த யூனிவர்ஸோட சீ பவருமே உள்ளடங்கினது தான் இந்த அல்ட்ரா இன்ஸ்டிங் அப்படிங்கிற பவர். சூப்பர்மேன் 15,000 ஆண்டு காலம் இருந்து தான் சூரியனு பூமி இந்த மாதிரியான கிரகத்துக்கிட்ட இருந்தெல்லாம் ஆற்றல் வாங்கியிருக்காரு. ஆனா கோகு வந்து அல்ட்ரா இன்ஸ்டிங் அப்படிங்கிற பவரை சுலபமா உடனே என்னன்னா பெற்றுட்டாரு. குறைந்த காலத்திலேயே என்னன்னா போயிட்டு இருக்காரு. அந்த அல்ட்ரா இன்ஸ்டிங் அப்படிங்கிற பவர் மூலமா ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் இருந்து கூட ஆற்றல் என்ன அப்சர்வ் பண்ணிக்கிட முடியும். இன்னும் என்னன்னா அந்த அல்ட்ரா இன்ஸ்டிங்க்கு வந்து என்னென்ன பவர்லாம் இருக்கு அப்படின்னா நிறைய இது தெரியாம தான் இருக்கு. அப்படின்னா ஒரே முறை தான் அல்ட்ரா இன்ஸ்டிங் அப்படிங்கிற பவர் என்னன்னா கோகு பெறுவாரு. இன்னும் அடுத்த டிராகன் பால் சீரியஸ் வந்து அதான் தெரியும் கோகு இன்னும் அடுத்த என்னென்ன பவர்லாம் பெற போறாரு அப்படிங்கிறது. இந்த அல்ட்ரா இன்ஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு காடோட பவருங்கிறனால இந்த யூனிவர்ஸ்ல உள்ள எல்லா நாலேஜுமே கோகு உண்டு. கோகோட அறிவு திறனும் என்னன்னா உலகத்துல உள்ள எல்லா லிவிங் பீங்ஸை விட என்னன்னா அதிகமா செயல்படக்கூடியது. அவரோட வேகமும் என்னன்னா ரொம்ப அதிகமானது. டெலிபோர்ட் பண்ணக்கூடிய பவர், ஊடுருவக்கூடிய பவர் எல்லாமே அவருக்கு உண்டு. இப்போ டார்க் பீனிக்ஸ் வந்து கோகோ வந்து வசியம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும் அந்த வசியம் பண்ணும் போது அவங்க யூஸ் பண்ற யுக்திக்கு வந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற விஷயமும் அங்க வசியம் பண்றதுக்கு முன்னுக்கிட்டே கோகோக்கு என்னன்னா தெரிஞ்சிடும். கோகோவோட இந்த அல்ட்ரா இன்ஸ்டிங் அப்படிங்கிற ஃபார்ம் வந்து எப்படின்னா இயற்கையோடயே இணைஞ்சது. எப்படின்னா இயற்கையோடயே ஒன்று இருக்கும். அப்போ என்னன்னா இயற்கைக்கு நம்ம ஒரு விஷயம் கொடுத்தோம்னா அதுக்கு தந்தா போய் அது இயங்கும். உதாரணமா என்னன்னா ஒரு இயற்கையில் என்னன்னா ஏதோ ஒரு அழிவோ ஏதோ ஒன்று ஏற்படுதுன்னா அதை தன்னைத்தானே சீர்படுத்திக்கூடிய தன்மை என்னன்னா இயற்கைக்கு உண்டு. அதே மாதிரி கோகுக்கு வந்து ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு எதிரியோ வரேன்னா அதை எப்படி சமாளிக்கணும், எப்படி அந்த பிரச்சனையை தீர்க்கணும், அந்த எதிரியை எப்படி தோக்க அடிக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, அந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே எல்லா விதமான நாலேஜுமே கோகுக்கு வந்துடும். எல்லா விதமான எனர்ஜியுமே கோகுக்கு வந்துடும். அதனால கோகுவோட இந்த அல்ட்ரா இன்ஸ்டிங் அப்படிங்கிற ஃபார்ம் தான் இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோஸோடையுமே ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்ம். இந்த விஷயம் என்னன்னா அடுத்த வருஷமே மாறலாம். ஏன் அப்படின்னா அடுத்த வருஷமே வேற ஒரு சூப்பர் ஹீரோனா அப்கிரேட் பண்ணலாம். சூப்பர்மேனை எடுத்து சூப்பர்மேனோட ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் உருவாக்கும் சொல்லி அப்கிரேட் பண்ணலாம். இல்லைன்னா சூப்பர்மேன் என்ன இதோட இன்னும் அப்கிரேட் ஆகலாம். இந்த மாதிரியான பல விஷயங்கள் என்னன்னா நடக்கும். ஆனா இந்த வருஷத்துல இது வரைக்கும் வந்து சூப்பர் ஹீரோஸோட கோகு தான் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். அடுத்த முறை இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபி சுக்னேஷ். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க.
மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு மெசேஜா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.